பிரபலங்களை பற்றியும் பயனுள்ள தகவல்கள் பற்றியும் பரபரப்பு செய்திகள் பற்றியும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல மோகன்ராஜ் டாக்கீஸ் நம்ம சேனலோட லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஹலோ விவோஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோன்னா இன்றைய காலகட்டங்களில் வயதான நபர்களை குடும்பத்துக்கு பாரமாக தான் எல்லா பேரும் நினைக்கிறாங்க அது பணக்காரங்களாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி எல்லா பேருமே வயதானவர்களை பாரமாக மட்டும்தான் நினைப்பாங்க எப்படா இந்த வயதானவர் செத்து தொலைவாரு அப்படின்னு சொல்லி தான் நிறைய நபர்கள் காத்துட்ருப்பாங்க எதுக்காக இந்த மாதிரி பண்றாங்கன்னா வயது முதிர்ந்த நபர்களால் எந்த வேலையுமே செய்ய முடியாது அதனால அவர்களுக்கு பணிவிடை செய்யறதுல கொஞ்சம் சங்கட்டம் ஏற்பட்டு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி ஊடுறது மற்றும் அவங்க சிறுநீர் கழிச்சாலோ மலம் கழிச்சு கிடைச்சாலோ அதை அள்ளி போய் கொட்டுறது இந்த மாதிரியான வேலைகளை பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால இதில் ரொம்பவே சங்கடப்பட ஆரம்பிப்பாங்க நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன் நீ செய் நான் செய்ன்னு சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ளேயே நிறைய சண்டைகள் வர ஆரம்பிக்கும் அதனால அந்த முதியவர் இறந்துட்டா ரொம்பவே நல்லா இருக்கணும் குடும்பத்தார்கள் நினைப்பாங்க ஆனால் அந்த முதியவரோ கடைசி வரையும் நூறு வயசு வரையுமே அவர் உயிரை பிடிச்சிட்டு இருப்பார் சில பேர்கள்லாம் நூறு வயசையும் தாண்டியும் இறக்காமல் படுத்த படுக்கையாகவே இருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்களை குடும்பத்தினர் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் கொலை பண்ண கூட முயற்சி பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு நபர் முயற்சி இந்த விஷயம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு காலையிலேருந்து சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று வைரலா பரவ ஆரம்பிச்சது என்னன்னு இருக்கக்கூடிய ஒரு நபரை குளிர்சாதன பெட்டிக்குள்ள வச்சிருக்காங்க இந்த விஷயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சேலத்தில் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு சேலம் கந்தம்பட்டி பழைய ஹவுசிங் போர்டு பகுதியை வசிப்பவர் தான் சரவணன் இவரோட வயசு எழுபது இவரோட அண்ணன் பெயர் பாலசுப்பிரமணிய குமார் இவருக்கு விட வயது அதிகம் வயது மூப்பின் காரணமாக பாலசுப்ரமணியம் படுத்த படுக்கையில இருந்திருக்காரு குடும்பத்தினர்களால் இவருக்கு பணி விடை செய்ய முடியலை அதனால இவர் சீக்கிரமாக இறந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசித்திருக்காங்க இந்த நிலையில குடும்பத்தார்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா வீட்டில் என்னோட அண்ணன் இறந்து போயிட்டாரு அதனால ஒரு பெட்டி கொண்டு வாங்க அப்படின்னு எழுபது வயதுடைய சரவணன் சொல்லியிருக்காரு சடலத்தை வைக்க கூடிய ஒரு குளிர்சாதன பெட்டியையும் அந்த பணியாளர்கள் கொண்டு வந்து அந்த வீட்டில் வச்சுருக்காங்க நாங்கள் நாளை மறுநாள் இந்த பெட்டியை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறமா சரவணன் என்ன பண்ணியிருக்காருனா உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய தன்னோட அண்ணனை தூக்கி உயிர் இருக்கும்போதே அந்த குளிர்சாதன பெட்டியில் மணிக்கணக்காக வச்சுருந்துருக்காரு கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுவதும் அந்த குளிர்சாதன பெட்டிக்குள்ளே உயிரை இருந்திருக்காரு மறுநாள் பிற்பகல் அவங்க பெட்டியை எடுக்க வரும்போது அந்த பணியாளர்கள் பெட்டிக்குள்ளே பார்த்துருக்காங்க அப்போது அந்த அண்ணன் உயிருக்கு போராடிட்டு இருக்கதை பார்த்துட்டு அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருக்காங்க அந்த வயதான மொழியவர் இன்னும் உயிர் போகல அதுக்குள்ள எதுக்காக பெட்டியில தூக்கி வச்சீங்க அப்படின்னு சரவணன் கிட்ட கேட்கும் போது அந்த எழுபது வயது முதியவர் என்ன சொல்லியிருக்காருனா அவர் என்னோட அண்ணன் நீ எதுக்கு சொல்ற மரியாதை அங்கிருந்து போ அப்படின்னு அந்த பணியாளர்களை மிரட்டியிருக்காரு அந்த பணியாளர்களோ சரவணன் கிட்ட மரியாதையா அவரை வெளியே எடுங்க இல்லைனா நாங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கும் போன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அங்க உடனே நூத்தி எட்டு ஆம்புலன்ஸும் வந்திருக்காங்க போலீசாரும் வந்திருக்காங்க உடனே அந்த குளிர்சாதன பெட்டிக்குள்ள இருந்து அந்த முதியவரை மீட்டு ஆம்புலன்ஸ்ல ஏற்றி மருத்துவமனைக்கும் கொண்டு போயிருக்காங்க போலீசார் இது சம்பந்தமா விசாரிக்கும் போது அந்த சரவணன் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னோட அண்ணனோட ஆன்மா இன்னும் பெரியல அதனால தான் அவர் உயிரோடு இருக்கார் சீக்கிரமாகவே அவர் இறந்துருவார் அதனால தான் அதுக்குள்ளேயும் தூக்கி குளிர்சாதன பெட்டிக்குள்ளே நாங்கள் வச்சோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்த விஷயம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு காலையிலேருந்து சோஷியல் மீடியாவில் இந்த விஷயம் தான் வைரலாக பரவிட்டு வந்துகிட்ருக்கு இதை பார்த்த பொதுமக்கள் எல்லா பேருமே சரவணன் அப்படின்ற நபரை விமர்சனம் பண்ணிகிட்டும் வந்துகிட்ருக்காங்க வயதான முதியவர்களை நீங்கள் பார்த்துக்காம இருந்தாலும் சரி அரசாங்கம் அவங்கள பார்த்துக்கும் தேவையில்லாமல் இந்த மாதிரி உயிர் போகிறதுக்கு முன்னாடி அவங்கள குடுமைப்படுத்தாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்